திண்டுக்கல் அருகே தாடிகொம்புவில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பழமையான சவுந்தராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புவில் உள்ள உலக வசதி பெற்ற ஸ்ரீ சவுந்தராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த ஆண்டு இந்த அறநிலையத்துறை சார்பில் கும்பாபிஷேகம் செய்வதற்கான முடிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் பரிவாரங்கள் ஸ்ரீ சவுந்தரவல்லி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் கருட ஆழ்வார் ஸ்ரீ சேனர் ஆகிய சுவாமிகளின் கோபுர விமானங்கள் மற்றும் ராஜகோபுரம் ஆகியவை புனரமைக்கப்பட்டு வர்ணங்கள் தீட்டி புதிய கோபுர கலசங்கள் அமைக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை ஆச்சாரிய வர்ணம் பகவத் அனுங்கை விஸ்வசேன ஆராதனம் வாசுதேவ புண்ணியாக வாசனம் சுதர்சன ஓமம் ஆகிய பூஜைகளுடன் யாக வேள்விகள் பட்டாச்சாரியார்கள் தொடங்கி நான்கு கால பூஜைகள் பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களை ஏந்தி கடம்புறப்பட்டு நடைபெற்றது சுவாமிகளின் கோபுர விமானங்களில் பாட்டாச்சாரியார்கள் புனித நீரை கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் திண்டுக்கல் மதுரை கரூர் திருச்சி பல்வேறு பகுதிகளிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகம் அடித்து தீபாராதனைக்கு பின்னர் தண்ணீர் தெளிப்பானங்கள் மூலம் புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் பரிவாரங்கள் ஆழ்வார் சவுந்தரவள்ளி தாயார் ஆழ்வார் தனவந்திரி பெருமாள் லட்சுமி நரசிம்மர் ஆண்டாள் கோபாலகிருஷ்ணன் அனுமன் சொர்ணா ஆக்சன பைரவர் விஸ்வசேனர் சக்கரத்தாழ்வார் ஆகிய பாவிகளுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் பெற்று சென்றனர்